ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டாபிக் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியுமோ, வேறு பார்ட் இருக்கும் செகண்ட் வீடியோ. ஸோ டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன், இதுக்கு முன்னாடி வந்து ஹவு கேன் கைட் ஹேண்டில் த எலெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லலாம், மிஷின் மூலமாக எலக்ட்ரிக் மூலமாக எப்படி அவங்க ஓட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இயர்லி பீரியடில் இதை ஓட்டர் எடுத்தத குடவோலை சிஸ்டம் அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்ததே அந்த குடவோலை சிஸ்டம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதே கொடுத்தாங்க. ஸோ ஒரு நீண்ட இருந்தால் அவங்க ஹேண்டி அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன். ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் எலெக்ஷன் இருக்குது, டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் டைரக்ட் அப்படின்னா இங்கிலீஷில் கிராமரில் பார்த்துருப்பீங்க. ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ டைரக்ட் அப்படிங்கும்போது டைரக்டாக நம்ம பண்ண முடியுது, இன்டைரக்ட் அப்படிங்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தர் போய் அதை சொன்னதை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி எலெக்ஷனில் டைரக்ட் எலெக்ஷன், இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இது லோயர் கிளாஸில் சரி பண்ணிருக்கீங்க, டைரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்ன. ஸோ இது டைரக்ட் எலெக்ஷன், வாட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன்னா, இந்த ஓட்டர்ஸ் கொடுத்த ஓட் இன் டைரக்ட் வே, நம்ம டைரெக்டாக போடக்கூடிய ஓட்டு. ஸோ இந்த டைரக்டாக போடுறது எது அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன் இருக்கும் இல்லையா, அதாவது என்ன சொல்லலாம், ஸோ பஞ்சாயத்து அது முனிசிபாலிட்டி, முனிசிபாலிட்டி கார்பரேஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து டைரெக்டாக நடக்கும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது இங்கே லோயர் ஹவுஸ் ஆஃப் த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, லோக்சபா எலெக்ஷன். அந்த லோக்சபா எலெக்ஷன் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பார்லிமெண்ட். ஸோ இது எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட் எலெக்ஷன். அதேமாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், இதில் அசம்பிளி மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் பை டைரக்ட்லி, ஸோ இதுவும் டைரக்ட் எலெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து லோக்கல் கவர்னிங் அப்படின்னாலே டூ டைப் இருக்கு, முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அண்ட் பஞ்சாயத்து எலெக்ஷன். இந்த ரெண்டு எலெக்ஷன் நமக்கு தெரிஞ்சு முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்தும் நம்ம ஊர்லேயே நடக்கலையா, ஸோ அந்த எலெக்ஷன் இஸ் த லோக் கவர்னிங் எலெக்ஷன். ஸோ த்ரீ டைப்ஸ் ஆஃப் எலெக்டட் இ டைரக்ட்லி, இட் இஸ் கால்ட் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ டூ மார்க் கேட்டால் வாட் இஸ் கால்ட் டைரக்ட் எலெக்ஷன், ஹவு கேன் தே எலெக்டட், ஹூ ஆர் எலெக்டட் இன் த டைரக்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கும்போது அது நமக்கு தெரியவில்லை.
ஓகேவா நெக்ஸ்ட் அதோட டிவேரியன்ஸ் என்னன்னா இந்த டைரக்ட் ரிலேஷனுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது செலவுகள் வந்து அதிகமாகும் ஓகேவா மோர் எக்ஸ்பென்சிவ் ஸோ எல்லா இடத்துலையும் அந்த பூத் உழைப்பாங்க இல்லையா அதுக்கு செலவு பண்ணு இது எல்லாமே இது லிஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரோனல் கமிஷன் அவங்களோட ஒரு கமிஷனோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதில் போகணும் ஸோ அது இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பென்சிவ் செலவு அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம நியூஸ் கேட்கும் போதே பார்க்கலாம் மோர் எக்ஸ்பென்சிவ் ஆகிருக்கு இந்த எலெக்ஷன் இப்போ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க இல்லையா அப்படின்னு நெக்ஸ்ட்டு பார்த்தா இலிட்ரஸியோட ஓட்டு அந்த ஓட்டை டைரக்ட் எலெக்ஷனில் ஒரு பார்ட்டிக்கு ரொம்ப உடம்பு அப்படின்னா அந்த பார்ட்டியை தூக்கி போய் ஓட்டு போடும்போது அந்த பார்ட்டிக்கு வந்து எந்த சின்னம் அப்படிங்கிறது தெரியாது அந்த எம்ப்ளாய் பார்த்து பண்ண மாட்டாங்க ஸோ யார் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு என்ன அந்த எம்ப்ளாய் பிடிக்குதோ எந்த ரெப்ரஸன்டேட்டிவ் பிடிக்குதோ அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் பிளேஸில் கை வச்சு பட்டன் அடித்து விட்டுருப்பாங்க ஸோ இலிட்ரஸியோட ஓட்டு வந்து அதில் ஃபால்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து டிவிஸ் ஃபார் த இன்டைரக்ட் சாரி டைரக்ட் எலெக்ஷன் இது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஒன் கமிஷன் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய ஒரு சேலஞ்ச் நெக்ஸ்ட் வந்து இதில் கேஷ் அண்ட் குட்ஸ் பணப்பட்டுவாடா இருக்கக்கூடிய அதுவும் குட்ஸ் இதைத்தாரோ அதைத்தாரோ லைட்டாக எங்களுக்கு போட்டு போடுங்க ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் வரணும் அந்த ரிசல்ட் வரும்போது பெரிய ஒரு கலவரமே நடக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வயலன்ஸ் தான் வந்து மெயின் எலெக்ஷன் அப்படின்னாலே இந்த ரிசல்ட் 3 days ஆர் 4 days கழிச்சு ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அண்டு டென்ஷன் அங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து அந்த அதாவது போலீஸ் பீப்புளாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் என்ன நடக்குமோ எது நடக்குமோ அவங்க வெயிட் பண்ணால் எங்கே ப்ராப்ளமாக இவங்க வெயிட் பண்ணால் அங்கே ப்ராப்ளமாக ஸோ அந்த டென்ஷன் இருக்கும் அதே மாதிரி யார் அந்த ஆர்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது ஸோ எங்கேயுமே யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது இது எல்லாமே இஸ் த டிமெரிட்ஸ் ஆஃப் த டைரக்ட் டென்ஷன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் த ஃபார்மல் ஆஃபீஸ் இஸ் பிரசிடென்சியல் ஆஃபீஸர்ஸ் எலெக்டட் பிரசிடென்சியல் இதுதான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் இருக்கும் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிங்கும்போது ஒன்லி இந்த லோக்சபா ராஜ்யசபா தட் இஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் வந்து இன்டைரக்டாக நடந்தால் நமக்கு நடக்காது ஸோ இங்கே வந்து இதில் மெரிட்ஸ் அப்படியே பார்த்தோம்னா இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தான் ஹை எக்ஸ்பென்சிவ் கிடையாது லெஸ் எக்ஸ்பென்சிவ் அதேமாதிரி இன்டைரக்ட் எலெக்ஷன் ஃபாலோ பண்ணுறது லார்ஜ் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இது ரெண்டுமே இதுக்காக மெயின் லெஸ் எக்ஸ்பென்சிவ்வாக மட்டுமே தான் இது இன்டைரக்ட் டைரக்ட் சாரி இன்டைரக்ட்லேயே பண்ணுறாங்க இந்த டிமெரிட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓட்டர்ஸ் வந்து நிறைய போடாமல் இருக்காங்க ஓகேவா அதுலேயும் ப்ராப்ளம் அப்படின்னு பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறது வந்து லெஸ் டெமோக்ராட்டிக் தான் அதில் வந்து மக்களாட்சி அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ லோக்சபா எலெக்ஷன் வருதுன்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் பீப்புள் மட்டும்தான் வே எலெக்டட் வித் த ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த பீப்புள்ஸ்க்கு எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ லெஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாபிக் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸோ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்னா என் 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸிட் புக்கில் பார்த்துருக்கீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா 2 types கொடுத்துருப்பாங்க என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ரீஜினல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி ஓகேவா ரீஜினல் பார்ட்டிங்கும்போது அந்தந்த தமிழ்நாடு தட் இஸ் த ரீஜினல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி அப்படிங்கும்போது இந்தியா ஃபுல்லாக தட் இஸ் ஃபோல்டாக இருக்கக்கூடியது நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ இந்த ரீஜினல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி தாண்டி உனக்கு 2 mark question வட் இஸ் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் குரூப் ஆஃப் த பீப்புள் ஜாயின் பண்ணுறது 1 group ஓகேவா ஸோ ஒவ்வொரு குரூப்பும் ஜாயின் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பிஜேபி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து வித் ரெட் அணி ஜாயின் பண்ணி கூட்டணின்னு சொல்லுவோம் இல்லையா தட் இஸ் த அந்த மாதிரி கூட்டணி மாற்று 2 or more group ஆஃப் த பீப்புள் ஜாயின் வித் த பார்ட்டிஸ் தட் இஸ் ஆல் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படின்னாலும் இந்த பொலிட்டிக்கல் செல்தான் இங்கேருந்து அங்கே தாக்கிறது அங்கே இருக்காது இதுதான் அவங்களோட மெயின் ஓகேவா ஸோ அத்தனை மெயின் அப்படின்னா குரூப் ஆஃப் த பீப்புள் தே ஃபார்ம் வித் த பார்ட்டிஸ் அந்த மெயின் என்னென்னா லீடர் ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஃபாலோவர்ஸ் இது 3 தான் அவங்களோட மெயின் இந்த 3 இருந்தால் மட்டும்தான் தே ஃபாலோ வித் த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த 3 கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பார்ட்டி வந்து நாட் அக்செப்டட் வித் த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸோ வாட் ஆர் த
8th standard or 7th standard you study, it is single party system, two party system, multi party system. Okay, ma'am. Three parties will be single party system, it is one, they rule with the only one party. One rule in the Yerbu, not against or not an opposite party, not any other party. Only the representative in a single, it is called a single party system. Next is two party system. So, single party system, there is an example China, Cuba, USSR. So, USSR means United States of Soviet, Russia, United Soviet Socialist Religion, that is the USSR. And then two party system. So, two party system, they are ruling with the two party because they ruling first from the one party, next one is the opposite of the party. Types of political parties. So next class, I will take. Thank you.